guys, welcome back to my channel. இதை நீங்கள் first time பார்க்கிறீங்கன்னா என்னோட நேம் ஏஞ்சலின். ஸோ என்னோட சேனலில் நீங்கள் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிக் பாஸ் எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் எபிசோடில் இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோட்ஸ் வருது. ஸோ இன்றைக்கி கமல் சார் வரப்போகிறாரு அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது. அதோட முக்கியமானது ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? கமல் சார் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்தோடனே இந்த மாதிரி நமிதா வந்து ஷோ விட்டு வாக் அவுட் ஆகிட்டாங்க அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக அப்படின்னு சொல்லி அது சென்டென்ஸை சொல்லி தான் பிக் பாஸ் இந்த எபிசோடையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு லேர்னிங் ஷோ தான், இது வந்து ஒரு நல்ல ஆன்லைன் கிளாஸ் மாதிரி. ஸோ நான் இந்த ஆன்லைன் கிளாஸில் 5 இயர்ஸ் ஆயிருக்கேன், இதில் நடக்கிற நல்லதை கெட்டதை நம்ம லைஃப்க்கு எதெல்லாம் ரிலேட்டடோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்கவுங்க ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸை இவங்களுக்கு தேவையான விஷயமா மாற்றினாங்கன்றதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நிரூப் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே அங்கே இல்லாததுனால நிறைய விஷயத்தை வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸாக மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா கிட்டே வராரு. ஸோ பிரியங்கா கிட்டே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சோலில் வந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வருண் கிட்டே வராங்க. ஸோ வருண் கிட்டே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்டேஜில் எனக்கு மேஜிக் பண்ணி காட்டினீங்களா, அந்த மாதிரி மேஜிக் வந்து நான் உள்ளே எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் இன்னும் எதுவும் பண்ணலை, அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வருண் கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபி கிட்டே போகிறாங்க. சிபி கிட்டே போயிட்டு டீ நல்லா போடுறீங்க சிபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டீ போட இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக கற்றுக்கோங்க, இது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு உதவும், காஃபி போடவும் கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சிபி கிட்ட சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டில் ஃபஸ்ட்டாக துப்பாக்கி சூடு வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் தான். ஸோ அவரை பற்றி வந்து நீங்கள் தூங்காதீங்க, தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம அக்ஷரா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஹவுஸ் ஹோல்ட் திங்கை வந்து யோகா மேட்டாக யூஸ் பண்ணதையும் வந்து பிக் பாஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாம்னி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக டெலிவிஷன்னா அவங்க ஓன் வாய்ஸ்லேயே பேசுகிறாங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிநய் கிட்ட நீங்கள் உங்கள் டாட்டர்கிட்ட மட்டும் மிஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மக்கள் கூடயும் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம அண்ணாச்சி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாச்சி நீங்கள் சூப்பராக இங்கிலீஷ் கற்றுக்க ட்ரை பண்ணுறீங்க போல இருக்கே, ஐக்கி தான் உங்களுக்கு வந்து டீச்சராக இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாச்சி கிட்டேயும் காமெடியாக பேசுகிறாரு. பார்த்து இசை உங்கள் ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, நீங்கள் சீக்கிரம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி இசை கிட்டேயும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க ஸ்ருதி அப்படின்னு ஸ்ருதி கிட்டேயும் சொல்கிறாரு. தமரை செல்வி கிட்ட போகிறாங்க. தமரை செல்வி கிட்ட போயிட்டு என்ன கொரட்ட சவுண்டு தாங்க முடியா, தூங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல இருக்கே அப்படின்னு வந்து தாமரை செல்வி கிட்டேயும் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுவோட தமிழ் அழகாக இருக்கணும், சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சுருந்தாலும் நிறைய பேருக்கு அம்மாவாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலையாளி முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நதியா சேனை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு ராஜு நீங்கள் வீட்டுக்குள்ளே நிறையா ஃபிலிம்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராஜுவிடம் கலாய்க்கிறாங்க. இந்த இன்ட்ரோலாம் கொடுத்து முடிச்ச பிறகு கமல் சார் பார்த்தீங்கன்னா லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் உள்ள போகிறாங்க. ஸோ இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, கதை சொல்ல போகிறோன்ற டாஸ்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஒரு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் இசை கிட்ட போகிறாரு. இசையோட ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு இசை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைக்கிற விஷயம் எதையுமே அழிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து எல்லாமே நல்லதாக பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் இங்கே நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, உங்களை பார்த்து தான் அவங்களும் நிறைய விஷயம் கற்றுப்பாங்க நம்ம கமல் சார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கேட்குறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னும் யார் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லலை, இன்னும் 8 பேர் சொல்கிறதுக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 8 பேர்கிட்டையும் ஒவ்வொரு ரிவ்யூ கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து கதை சொல்கிறதா இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜு கிட்டே கேட்குறாரு, நீங்கள் எப்படி ராஜு கதை சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து ஒரு ஃபிலிம் நரேட் பண்ணுற மாதிரி சொல்ல போகிறேன், இன்னும் கிளைமேக்ஸை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ராஜு சொல்கிறாங்க. கிட்ட கேட்குறாங்க. அப்போ நிரூப் சொல்கிறாரு, நான் யாரையுமே அழ வைக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாச்சி கதை வந்து நல்லா காமெடியாக சொன்னார்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, காமெடியன்ஸ் யாருமே வந்து அவங்களோட கஷ்டத்தை வெளில சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஏஜ்க்கு அவங்க நிறைய கஷ்டம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, அதை வந்து உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுனால தான் வந்து அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் லைஃப்பில் பார்த்துட்டு வந்த நிறைய காமெடியன்ஸும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வருண் கிட்ட கேட்குறாரு. வருண் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் அதை பற்றிலாம் எதுவும் பிளான் பண்ணல சார், நான் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிநய் கிட்ட கேட்குறாங்க. அபிநய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஃபுல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன், இது வந்து நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன் முடிச்சேன் அப்படின்ற மொத்த ஸ்டோரியுமே நரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
பண்ணுறாங்க. ஸோ அதில் எது வந்து நல்லதாக தெரியுதோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோம், எது கெட்டதுன்னு தெரியுதோ அதை அவங்க வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு அக்ஷரா கிட்ட கேட்குறாங்க. ஸோ அக்ஷரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு வந்து நரேட் பண்ணவே தெரியாது சார், ஸோ அதை எப்படி நரேட் பண்ணுறதுனே நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் சொல்கிறாரு, ஐக்கிய பார்த்து நம்ம என்ன அவங்க தோல்மைக்கும் அவங்க தஞ்சாவூர்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கதை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் உண்மையை விட்டுறக்கூடாது, நீங்கள் உண்மையை தான் நீங்கள் சொல்லணும், அதுதான் உங்களோட அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேயும் அவர் வந்து சொல்கிறாரு. நிறைய சன் கிட்ட கேட்குறாரு, நிறைய சன் சொல்கிறாங்க, இல்லை நான் கடந்து வந்த பாதையை பற்றி எல்லாமே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பிரியங்கா கிட்ட கேட்கும்போது பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தெரிகிற வரைக்குமே அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த கான்செப்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன், பட் நான் இப்போ பேசணும்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கும் நான் இந்த சக்ஸஸ்க்கும் நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பின்னாடி, ஸோ அவங்கள பற்றிலாம் நான் சொல்லணும்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரையை பார்த்து நம்ம கமல் சார் கேட்குறாங்க, நீங்கள் கதையை நல்லபடி தான் சொல்லுவீங்க, ஏன்னா நீங்கள் ஒரு நாடக கலைஞர் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பேசி முடிச்சுட்டு கமல் சார் ஒரு சின்ன பிரேக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைப்பில் திருப்பி நம்ம பிக் பாஸ் வீட்டை காட்டுறாங்க. அப்போ வந்து பிரியங்கா போயிட்டு அந்த மனாச்சி கிட்ட கேட்குறாங்க, இந்த இங்கிலீஷ் டீச்சிங்லாம் எப்போ நடந்துச்சாங்கச்சு எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த அண்ணாச்சி சொல்கிறாரு, இல்லை இல்லை நாங்கள் சும்மா இந்த வாட்ஸ்அப் மேன் அப்படிலாம் பேசிட்டு இருந்தோம்ல, அதை தான் வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் கதை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் கன்சோலில் பேசினது இப்படி வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி, ஆமாம் நானும் நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் திருப்பி அப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்கிறாங்க. பிரேக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியோட கதைக்கு தான் பிக் பாஸ் வராங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பாலியல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்போல்லாம் பாலியல் நடக்குதோ அதை வந்து நம்ம தட்டி கேட்கணும், நீங்கள் அது இன்னொருத்தவங்க வீட்டில் நடக்குதுன்னு சொல்லி விட்டுட்டீங்களா அது நாலு பின்ன நம்ம வீட்லேயே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த கான்செப்ட் உண்மை தான், ஏன்னா எப்போ எந்த இடத்துல எந்த தப்பு நடந்தாலுமே நம்ம அதை தட்டி கேட்கணும், நம்ம அதை இன்றைக்கி தட்டி கேட்காம விட்டோம்னா நாளைக்கு அது ரொம்ப ப்ராப்ளமாக வந்து இருக்கும். நிறைய இடத்துல இருந்தால குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் நம்ம அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே எது நல்லது எது கெட்டதுன்றதையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் அம்மாவும் சரி நீங்களும் சரி ஒரு குழந்தை மாதிரி, உங்கள் வயசில் நீங்கள் நிறைய விஷயம் அனுபவிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதான் ஆனால் அனுபவிக்க முடியலை, உங்கள் அப்பாவோட பெயின் தான் உங்களுடைய சக்ஸஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ருதி, நீங்கள் எல்லா இடத்துலையும் நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த மாதிரி எல்லாருமே நோ சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாவனியோட ஸ்டோரிக்கு வராங்க. ஸோ பாவனிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட இன்லாஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரான பர்சன்ஸு, எல்லாருமே வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லார் வீட்லேயுமே வந்து அது தப்பாக தான் எடுத்துப்பாங்க, பட் அது அவங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸால் சூசைட் பண்ணிக்கிறாங்க, அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும், நிறைய பேருக்கு இந்த சூசைட் தாட்ஸ் வரும்போது அவங்க வந்து பேசினா சரியாக போயிடும் அப்படின்றத மது சொன்னது வந்து கரெக்டான விஷயந்தான், அவங்க ஒருத்தர்கிட்ட பேசினாலே அந்த தாட்ஸ் எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே டைமில் இந்த மாதிரி எனக்கும் வந்து நிறையா தாட்ஸ் வந்திருக்கு, பட் அதை வந்து நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நான் அதை பண்ணியிருந்தேன்னா இப்போ இருக்க நான் பேர் புகழ் எல்லாத்தையுமே நான் வந்து நான் இழந்திருப்பேன் அப்படின்னு நம்ம கமல் சார் சொல்கிறாங்க. அவங்க கேட்கும்போது பாவனி வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு பிக் பாஸ், நான் வந்து பிரதீப் பற்றி சொல்கிறதுக்கு, ஏன்னா நான் எந்த ஒரு இடத்துலையும் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல, பட் இந்த இடத்துல நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பிரேக்குக்கு அப்புறம் அண்ணாச்சியும் சின்ன பொண்ணோட ஸ்டோரி பற்றி தான் கேட்குறாங்க. அப்போ சின்ன பொண்ணு சொல்கிறாங்க, எனக்கு ஸ்டோரி வந்து சொல்கிறதுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து கஷ்டம் நிறையா பார்த்துருப்போம், பட் அதை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரியும், எனக்கு வந்து அதை கோர்வையாக சொல்ல தெரியல அப்படின்னும் வந்து சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து எனக்கு ராஜு வந்து டிஸ்லைக் கொடுத்தாரு, ஸோ அவர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, எனக்கு அதை தான் சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க இந்த இடத்துல அவங்க மறுபடியும் ஒரு சான்ஸ் எடுத்துக்கிறாங்க அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறதுக்கு. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் பற்றி சொல்ல நினைக்கிறாங்க, அவர் தான் எனக்கு எல்லா விஷயத்துலேயுமே சப்போர்ட்டாக இருந்தார், அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலமையில இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து என்னை ரொம்ப குழந்தை மாதிரி பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நான் இவ்வளோ கலைஞர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா அவரும் அதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல வந்து கிழிஞ்சு ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பொண்ணு 200 ஃபிலிம்ஸ்க்கு மேல நிறைய பாடியிருக்கதாகவும், 6-7 ஃபிலிம்ல வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ராஜு கிட்ட ஒரு லைக் வாங்கிறதுக்காக அவங்க எவ்வளோ பாடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கமல் சார் போயிடுறாங்க, ஹவுஸ்ல என்ன நடக்குதுன்றத வந்து காட்டுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை செல்வி என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கலைஞருக்கும் நீங்க வந்து லைட் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கலைஞர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம ராஜுகிட்ட அவங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. அப்ப நதியா சான் சொல்றாங்க, அப்படி ஒரு லைட் போடணும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் சொல்றாங்க. ஸோ அவங்க சும்மா சும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம சின்ன பொண்ணு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப லக்கிக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் போகிறாங்க. பிரேக் முடிஞ்ச பிறகு நம்ம ஐக்கிய பெரியோட ஸ்டோரிக்கு வராங்க. ரொம்ப ஃபேஷனாக இருக்காங்க, ஃபேஷனாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு தமிழ் பற்றி இல்லைன்னு கிடையாது, அவங்க தான் அதிகமாக தமிழ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து இன்னும் தைரியமாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மதுமிதா கிட்ட வந்து, நீங்கள் பேசுகிற தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது, அது வந்து நல்லா இல்லைன்னு நினச்சி நீங்கள் பேசாமல் இருக்காதீங்க, அதுக்காக நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது, இன்க்ளூடிங் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர், அந்த தமிழுக்கு அடையாளமாக நம்ம தஞ்சாவூர் கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா, ஐக்கிய பெரி நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஐக்கிய பெரி சொல்கிறாங்க, அந்த தஞ்சாவூர் கோயில் கட்டும்போது ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல் ஓட்டை போட்டு அதுலேருந்து கனெக்ட் பண்ணி கட்டினது, ஸோ அதோட கோவிலோட நிழல் வந்து கீழே கூட விழாது அப்படின்ற மாதிரியும், அவங்க அங்கே நிறைய வந்து எழுத்துக்கள் எழுதி வச்சுருப்பாங்க, அதில் வந்து ஒரு புள்ளியெல்லாம் இருக்காது, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புல் சிற்பம் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த கோயிலோட பெருமையை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஐக்கிய பெரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னோட ஸ்டோரியை வந்து அங்கே கொஞ்சம் சொல்லலை, அதை வந்து நான் இப்போ இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு வாட்டி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அபிநய் வந்து ஃபேஸ் ரீடிங் மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அவர் வந்து எங்கிட்ட சொன்னார், நீங்கள் 95% வந்து ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆமாம், நான் 95% ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் வந்திருப்பேன், ஆனால் அது மொத்தமே வந்து என்னோட ஃபேமிலினால தான், என் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து என்னோட ஃபேஷனில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல, நான் இருந்தாலும் எந்த இடத்துலையுமே என்னோட பேரண்ட்ஸ் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கமல் சார் சொல்கிறாரு, நீங்கள் அதுக்கெலாம் எதுவும் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் எவ்வளோ மக்கள் உங்களுக்காக கை தட்டிட்டு இருக்காங்க, ஸோ நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் ஃபேமிலியும் உங்களை கை தட்டி உள்ளே வரவேற்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் ஒரு இன்சிடென்ட்டையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் ஃபேமிலியிலையும் நான் வந்து படிப்பை விட்டுட்டு தான் வந்து இதில் வந்தேன், அப்போ வந்து என்னோட மூத்த அக்காவோட ஹஸ்பண்டுக்கு வந்து என் மேலே ரொம்ப வருத்தம், ஸோ நான் ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபருக்கு அசிஸ்டண்ட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ அவர் வந்து இதெல்லாமே ஓகே, பட் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டார். பட் இன்றைக்கி அவர் என்னை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்டோரியும் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த இப்போ நான் சம்பாதிக்கிறதுக்கு வந்து என்னால் டேக்ஸ் கட்ட முடியல, நான் இவ்வளோ இருக்கணும்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரியும் அதை ஒரு காமெடியாக சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேக் போயிட்டு வராங்க. பிரேக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் வீட்டை காட்டுறாங்க. பிக் பாஸ் வீட்டில் பிரியங்கா வந்து சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் இதெல்லாமே நான் சொல்லி சொல்லி நினச்சி நான் சாப்பிட்ற மாதிரியே நினச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கில் ஃபுல்லாக ரைஸாக இருக்குது, அதை வந்து நம்ம வந்து குத்தி உள்ளே அடைப்பு எடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் ஹீல்ஸ் கொடுங்க மதுமிதா அப்படின்னு சொல்லி அவங்களையும் கிண்டல் பண்ணுறாங்க. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெளியிலேருந்து லஞ்ச் வந்திருக்கு, ஸோ எல்லாருமே வந்து அதை போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதே டைமில் அக்ஷனாவோட மாம்க்கு பர்த்டே அப்படின்னு வந்து அக்ஷரா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பர்த்டேக்கே நான் விஷ் பண்ணணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து கேங்காக விஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்த ஃபுட்ஸை வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் இசை வந்து கத்தியை யாரும் சிங்கில் போடாதீங்க, சப்போஸ் அது தெரியாமல் வந்து கையில் அறுத்துக்க போகுது, ஏன்னா சிங்க்குள்ளே நிறைய பாத்திரம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. யார் அப்படி போடுறான்னு கேட்க சொல்கிறாங்க. அதுக்கு இசை வந்து அதுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஸோ இது வந்து யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிங்கில் குப்பை போடாதீங்கன்னு சொல்லி, பட் ஆனாலும் நீங்கள் போட்டுகிட்டே தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது யாரும் செய்ய மாட்டேங்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் அண்ணாச்சியும் ஆமாம் அது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குனா பிரியங்கா, அண்ணாச்சி, பிஜே, அபிஷேக் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிரியங்கா சொல்கிறாங்க, நான் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னா என்னோட வெளியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் உள்ளே வரும்போது எனக்கு நிறைய பேர் வந்து நீ வந்து பிஜே அபிஷேக் கூடையும் ராஜு கூடையும் வந்து அவ்வளோ பேசக்கூடாது, அவங்க கூட சேராது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அமிச்சாங்க. உள்ளே வரும்போது தான் தெரியுது நீ எவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்கன்றது. பட் என் தம்பி மட்டும் தான் சொன்னான், அவன் வந்து வீடியோக்காக வேணால் இதெல்லாம் இருக்கும், பட் நீங்கள் வந்து நேரில் போய் சந்திக்கும் போது உங்களுக்கான ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா சொல்கிறாங்க, நான் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும், நிறைய மாடல்ஸ்லாம் வராங்க, நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் இங்கே வந்த பிறகு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டதுக்கப்புறமா
இதுதான் போடுறது ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் என் வீட்டில் வந்து ட்ரெஸ் கொடுத்து விட சொல்லலாமா இல்லை இருக்கிற ட்ரெஸ்ஸையே துவைச்சு போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா, நிரோ, மன்னாச்சி மூணு பேரும் சேர்த்து காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னியோட பிக் பாஸ் எபிசோடு இதோட முடிது. ஸோ நாளைக்கு பிக் பாஸ் எபிசோட்லேயும் நம்ம கமல் சார் வருவாங்க. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம நமிதாக்கும் தாமரை செல்விக்கும் நடந்த கான்வர்சேஷன் பற்றி எல்லாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் இப்போ நமிதா இல்லை. ஸோ அதனால அதை பற்றி பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு வந்து தெரியல. ஸோ நாளைக்கு எபிசோடில் அது தெரியும். ஸோ அந்த எபிசோட் நீங்கள் பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் டு அஞ்சு பிளாக்ஸ். ஸோ நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.